எல்லாருக்கும் நமஸ்காரம். கதை விருட்சா வழங்கும் நவராத்திரி செலிப்ரேஷனோட தேவியை அறிவோம் இரண்டாவது நாள் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். நவராத்திரி ரெண்டாவது நாள் எந்த தேவியை சேவிக்கணும், எப்படி சேவிக்கணும் அப்படின்றத பற்றி குழந்தை ஸ்ரீநாத் ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறான். அதை முதல்ல கேட்டுடலாம். ரெண்டாவது நாளான இன்னைக்கு தேவி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை சேவிக்கணும் அப்படின்றதையும் எப்படியெல்லாம் நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக குழந்தை ஸ்ரீநாத் பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். ரெண்டாவது நாள் ராஜராஜேஸ்வரியை சேவிக்கணும் இல்லையா, அதனால் நம்ம இன்னைக்கு நங்கநல்லூர் தெல்லை கங்கா நகரில் இருக்கிற சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கோவிலை பற்றியும் அங்கே இருக்கிற அந்த அம்பாள் ராஜராஜேஸ்வரியை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அங்கே தினம் தாயாருக்கு கைங்கரியம் பண்ணின்றிருக்கிற ஸ்ரீ பிரசன்னா அவர்கள் தாயாரை பற்றியும் கோவிலை பற்றியும் நவராத்திரி பூஜை விசேஷத்தை பற்றியும் அழகாக நம்மளுக்கு இப்போ ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறார். அதை எல்லாரும் கேட்போமா? ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம். சர்வமங்களா ராஜராஜேஸ்வரியே நமோ நம. மகாயாக கிரமாராத்யா மகாபைரவ பூஜிதா மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி. இந்த வாக்கியம் வந்து என்னங்கிறதுனா, அம்பாளை உபாசனை பண்ணுறதே யாகத்துக்கு சமானம்னு சொல்லியிருக்கு. அப்போ ஏற்பட்ட அம்பாள் நம்ம நங்கநல்லூரில் கங்கா நகர் 16வதுல சர்வமங்களா ராஜராஜேஸ்வரிங்கிற பேரோட இருக்கா. இங்கே மூலஸ்தானத்தில் அம்பாளோட இடதுகை பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உற்சவமூர்த்தி இருக்கும். அந்த உற்சவமூர்த்தி வந்து ஸ்வயம்பூமூர்த்தி. ராஜகோபால சுவாமிகள்ங்கிறவர் வந்து அம்பாளை உபாசனை பண்ணி அவருக்கு யாகத்துலேருந்து எழுந்து வந்த அம்பாள். அந்த அம்பாள் என்ன ரூபம்னு என்ன இதுன்னு தெரியாத இருக்கும்போது மகாபெரிய ஒரு மண்டலம் பூஜை பண்ணதுக்கப்புறம் சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி அம்பாளோட அனுகிரகம் கிடச்சி அவள் வந்திருக்கா. அவருடைய அருள்வாக்குலேருந்து வந்த அம்பாள் அது. அம்பாள் இங்கே 16 படி மேலே உட்காண்டிருப்போம். 16 படி மேலே 16 விதமான திதிநித்யாவோட 16 திதிநித்யாவும் 16 விதமான செல்வங்களோடு இங்கே இருக்கிறது ஐதீகம். ஒவ்வொரு தேவிக்கும் ஒவ்வொரு விதமான அம்சங்கள் உண்டு. இந்த 16 படி மேலே தேவியை பார்க்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அம்பாள் வலது பாதம் தொங்க விட்டு இடது பாதம் முடிச்சுட்டுருப்போம். இவ சிவசக்தி ஐக்கிய ரூபம். எல்லாருடைய அம்பாள் சன்னதியிலையும் சுவாமியின் சிவனோட சன்னதி இருக்கும். இங்கே அம்பாள் சன்னதியில் சிவன் சன்னதி கிடையாது. சிவனோட அம்பாள் எப்போவுமே சேர்ந்து இருக்கிறதா ஐதீகம். வாணி ரமா சேவிதா அப்படிங்கிற மாதிரி அம்பாள் பக்கத்தில் எப்பயுமே லக்ஷ்மியும் சரஸ்வதியும் அஞ்சாமரை விஷ்ணு அவங்க கூட இருக்கிறதா ஐதீகம். அம்பாளோட 16 படி கீழே பார்த்தீங்கன்னா சங்கநிதி பத்மநிதியோடு இங்கே இருக்க அம்பாள். அந்த சங்கநிதி பத்மநிதி 16 படி மேலே தேவி இருக்கிறதுங்கிறது 16 விதமான செல்வங்களோடு இருக்கா. இந்த தேவியை பார்க்குறதுங்கிறது யாருக்கும் இல்லைங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. நம்ம என்ன கேட்கணுங்கிறதுக்காக அவள் கொடுக்க தான் காத்துட்டுருக்கா. நம்ம கேட்குறது நல்ல விதமாக நமக்கு தகுந்த மாதிரி பார்த்து கேட்டுக்கணும். அப்போ ஏற்பட்ட மூர்த்தி இந்த அம்பாள் கையில் சூளமே கிடையாது. தன் கண்ணாலேயே எல்லாரையும் ரட்சிக்கிறதா ஐதீகம். இவள் கையில் சூளமும் கிடையாது. கையில் வலது கையில் பஞ்சவான புஷ்பம், இந்த கையில் வந்து இடது கையில் வந்து அம்பாள் கரும்போடு இங்கே இருக்கா. இந்த 16 படி மேலே இருக்கிற ராஜராஜேஸ்வரியோட இன்னொரு ஃபேமஸ் என்ன எதுன்னு கேட்டேன்னா, பௌர்ணமிக்கு இந்த அம்பாள் தரிசனம்ங்கிறது 51 சக்தி பீடம் பார்த்துக்கு சமானம். அதே மாதிரி இந்த தேவியை மேலே பார்க்குறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நடக்காத காரியம். என்ன ஏதுன்னு கேட்டேன்னா, சந்நிதிக்கு இன்றைக்கி வா வரணும் போகணும் இந்த நேரத்தில் இருக்கணும்னு இவள் எழுதினா மட்டும்தான் அந்த தேவியை பார்க்க முடியும். ஸோ அதனால் ரொம்ப விசேஷமான மூர்த்தி. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, அம்பாள் இடது பக்கமாக வந்து வலது பக்கமாக பார்க்குறது ஐதீகம். வலது பக்கமாக ஏறும்பொழுது வளர்பிறை, இடது பக்கமாக இறங்கும்போது தேவிரை. ஸோ நம்மளோட கஷ்டங்கள்லாம் பௌர்ணமி இந்த பக்கமாக வளர்ந்து தேவியை பார்த்ததுக்கப்புறம் அமாவாசையாக கரைகிறது ஒரு ஐதீகம். அதோட அதுக்கப்புறம் நார்மலாக நமஸ்காரம் பண்ணிட்டு பிரதட்சிணம் பண்ணுறது கோவிலோட ஐதீகம். ஸோ அந்த ராஜராஜேஸ்வரியை பார்க்கணுங்கிறத நினச்சாலே நமக்கு ஒரு முக்தி தான். அப்போ ஏற்பட்ட அம்பாள் பௌர்ணமி இன்னைக்கு இங்கே அம்பாளுக்கு ஸ்ரீசக்கர நவாவரண பூஜை. அம்பாளோட நட்சத்திரம் வந்து விசாகம். பௌர்ணமி இன்றைக்கும் விசாக நட்சத்திரத்துக்கு ஸ்ரீசக்கர பூஜை நடக்கும். அதனுடைய பிரசாதம் வாங்கிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அது அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த பிரசாதமும் கிடைக்கும். அதுலேயும் ரொம்ப விசேஷம் இருக்குது. ஸோ அது அவளுடைய சங்கல்பம். இப்போ 16 இப்போ வந்து நவராத்திரி உற்சவம் நடக்க போகிறது. அந்த நவராத்திரி உற்சவத்தில் தசமஹா வித்யா ஹோமம், ரெண்டு வேலையும் ஹோமம், நவாவரண பூஜை, அதுன்னு எல்லா விசேஷங்களும் நடக்கிறது. வருஷத்தில் ஒரு நாள் சுவயம்பு மூர்த்தி வாசலில் தேரில் வருவோம்.
வருஷத்தில் ஒரே ஒரு நாள் விஜயதசமி அன்றைக்கி எல்லா ஊர்லேயும் அம்பாள் அம்பு போடும். இந்த அம்பாள் கையில் சோளம் கிடையாது, இந்த அம்பாள் வதம் பண்ணுறதுக்கு உண்டான தேவி இல்லை. அதனால் இவன் என்ன பண்ணுவானாக்கா, இன்றைக்கி விஜயதசமி அன்னைக்கு சண்டி ஹோமம், மறுநாளைக்கு ஏகாதசி அன்னைக்கு தேர். வருஷத்தில் ஒரு நாள் தேரில் வருவோம் அம்பாள். பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும், ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும். ஸோ அதனால் சமய சந்தர்ப்பம் இருந்து எல்லாரும் அவசியம் தேவியை பார்க்க வரணுங்கிறத நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராம் 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 ராம். தாயாரை பற்றி இத்தனை அழகான ஒரு ஸ்பீச் கொடுத்து அவளுடைய அருமை பெருமைகள் எல்லாத்தையும் எங்களுக்கு தெரிய வச்ச திரு பிரசன்னா அவர்களுக்கு கதபிரக்ஷா அண்ட் ஹயவதனா சார்பா கோடான கோடி நன்றிகள். நங்கநல்லூர்லேயே ஒரு 30-40 வருஷமாக இருக்கிறவா அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த தாயாருடைய மகிமை. அவள் நிகழ்த்தும் அற்புதம் அதிசயம் எல்லாமே நங்கநல்லூரில் இருக்கிறவா மட்டும் இல்லை, எல்லாரும் கண்டிப்பாக போய் ராஜராஜேஸ்வரியை சேவிச்சிட்டு வாங்கோ. அத்தனை அழகாக சிரிச்சுட்டு நம்மளை வான்னு கூப்பிடுற தாயார் அவள் திருநாமத்தை சொல்லி நீ தான் என் கூட துணை புரிஞ்சுண்டு என்னை வழி நடத்தி அழிச்சுண்டு போனோன்னு சொன்னால் மட்டும் போறோம், அவள் நம்ம கூடவே இருப்போம், அவளை வேண்டிண்டா கை மேலே பலன் உண்டு கண்டிப்பாக. இன்றைக்கும் கண் கூட நடந்துட்டுருக்கிற விஷயம் அது. நீங்கள் அந்த கோவிலை சுற்றி இருக்கிறவாளெல்லாம் பார்த்தேன்னா கோவிலுக்கு போயிட்டு வரோன்னெலாம் சொல்ல மாட்டான், நாங்கள் போய் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரோன்னு சொல்லுவாள். அப்படியாப்பட்ட தெய்வம் தான் அந்த சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆனவள். இது ஸ்ரீமதி நிரஞ்சனா அவர்கள் ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் சொல்ல போறா, அதை இப்போ எல்லாரும் கேட்கலாம். ஸ்ரீமாத்ரே நமஹ. அம்பா சாம்பவி சந்திரமௌலி ரமலா அபர்ணா உமா பார்வதியை காளி ஹைமவதி சிவாத்ரி நயனா காத்யாயணி பைரவீ சாவித்ரி நவயௌவனா சுபகரி சாம்ராஜ லக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி அம்பா மோகினி தேவதா திரிபுவனி ஆனந்த சந்தாயினி வாணி பல்லவ பாணி வேணு முரளி கானப்பிரியாலோலினி கல்யாணி உடுராஜபிம்பவதனா தூம்ராட்சசம்ஹாரிணி சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி அம்பானுபுரரத்னா கங்கணதரி கேயூரஹாராவளி ஜாதீஷம் பகவை ஜயந்தி லகரி க்ரைவேய கைரஞ்சிதா வீணா வேணு வினோத மண்டிதகரா வீராசனா சம்ஸ்திதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி அம்பா ரௌத்ரிணி பத்ரகாளி பகலா ஜ்வாலாமுகி வைஷ்ணவீ பிரம்மாணி திரிபுராந்தகி சரணு ததா தேப்யமானோஜ்வலா மல்லாத்தியாசுரமூகதைத்யதமனி மாஹீஸ்வரி அம்பிகா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி அம்பா சூலதனு குசாங்குசதரி அர்த்தேந்து பிம்பாதரி வாராஹி மது கைடபா பிரசமணி வாணீரமா சேவிதா மல்லாத்தியாசுரமூகதைத்யதமனி மாஹீஸ்வரி அம்பிகா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி அம்பா சிருஷ்டி விநாச பாலானகரி ஆர்யாவி சம்சோபிதா காயத் த்ரீ பிரணவாட்சரம் ருதர சுப்பூர்ணானுச்சந்தீகிருதா ஓம்காரி வினதா சுதார்ச்சிதபத உத்தண்ட தைத்யாபகா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி அம்பா சிருஷ்டி விநாச பாலானகரி ஆர்யாவி சம்சோபிதா காயத்ரி பிரணவாட்சரம் ருதரசு பூர்ணானுச்சந்தீகிருதா ஓம்காரி வினதா சுதார்ச்சிதபத உத்தண்ட தைத்யாபகா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி அம்பா சாஸ்வத ஆகமாதி வினுதா ஆர்யா மகாதேவதா யா பிரம்மாதி பிபிலி காந்த ஜனனி யா வை ஜகன்மோகினி யா பஞ்ச பிரணவாதிரேப ஜனனி யா சிக்கலா மாலினி சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி அம்பா பாலித பக்தராஜதனிஷம் நம்பாஷ்டகம் யப்பட்டே. ரொம்ப அழகாக மெய் சிலிர்க்க வச்சுடுத்து அந்த ராஜராஜேஸ்வரியை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்துட்டா. தேங்க்யூ ஸோ வெரி மச் நிரஞ்சனா மேம் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ராஜராஜேஸ்வரி அஷ்டகம். அந்த தாயார் ராஜராஜேஸ்வரியோடைய அருள் உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும்னு நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.
தாயார் ராஜராஜேஸ்வரி லோகமாதாவான அவள் எல்லாரையும் ரட்சிக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவளை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு தேவியை அறிவோம் நிகழ்ச்சியை நம்ம நல்லபடியாக முடிச்சுக்கலாம். இதே மாதிரி நாளைக்கு தேவியை அறிவோம்ல இன்னொரு தாயாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீள். அதை நீங்கள் பார்க்கணுன்னா கதவிருக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. மீண்டும் நாளைக்கு கார்த்தால நவராத்திரி செலிப்ரேஷனில் யாராவது குலுவில் உங்கள் எல்லாரையும் பார்க்க போகிறேன்னு தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு கார்த்தால ஸ்டே டியூன் டு கதவிருக்ஷா. அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம்.